கட்டி மேளம் கட்டி மேளம். ஹாப்பி மேரிட் லைஃப். மாப்பிள என் ஆஃபீஸ் ஸ்டாஃப். ஹலோ ஏம்பா இங்க இலைய போடு. என்ன சார் விஆர்எஸ்லாம் எடுத்து கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிட்டீங்க போல. ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே அவங்களுக்காக தானே. மாமா ஃபேமிலி போட்டிருக்க கூப்பிட்றாங்க. இதான் வரேன் சார், நீங்கள் சாப்பிட்டுருங்க. எல்லாம் ரெடியா? பொண்ணோட அப்பா எங்க? வந்துட்டேன் வந்துட்டேன். மாப்பிள்ள கடைசியாக ஒரு வாட்டி சரிங்க. உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் பிரச்சனை சார்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். இந்த பொண்ணு கூட என்னால் வாழ முடியாது. நான் ஒரு வாட்டி கூட ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி அவ முழிச்சு பார்த்தது கிடையாது. நான் எப்ப போறேன் எப்ப வரேன்னு கூட தெரியாது. பாதி நேரம் தூங்கிட்டு இருக்கு சார். எப்ப பார்த்தாலும் சண்டை தான் சார். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார். எனக்கு டிவோர்ஸ் வேணும். Go to hell. அவனா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது? என்னால அவன் கூட வாழ முடியாது. அவ மட்டும் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருப்பா, நான் மட்டும் கலங்கத்தால எழுந்துக்கணுமா? பாருங்க சார் எப்படி பேசுறான்னு. ஒரு பொண்ணு காலாங்காத்தால ஏஞ்சா தானே சார் வீட்டுக்கு மகாலட்சுமி வரும். அப்போ நைட் ஷிஃப்ட் பண்ற பொண்ணுங்க வீட்டுக்கெல்லாம் மகாலட்சுமி போகவே மாட்டாங்களா? இவனுக்கு எல்லாத்துலயும் பிரச்சனை தான். நான் கால் மேல கால் போட்டு கூட உட்கார முடியாது. நான் வீட்டுல போடுற ட்ரெஸ்ல இருந்து வெளியில போடுற ட்ரெஸ் வரைக்கும் அவன் தான் டிசைட் பண்ணுவான். ஐ அம் சோ ஃபெட் அப். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் ஹிம். சார் நல்லா போயிட்டு இருக்கு இந்த வாழ்க்கையில, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பா. மனுஷனுக்கு பிபி சுகர் இது எல்லாத்துக்கும் மேலே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த கல்யாணம் தாங்க. இந்த கல்யாணத்தை மட்டும் கண்டுபிடிச்சவன் கையில் கடைச்சான். நீங்கள் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சரியா தப்பான்னு நான் பேச போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்புள் 5 வருஷமாக லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அதே கப்புள் கல்யாணம் ஆகி 5 மாதம் எங்கிட்ட டைவர்ஸ்க்கு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த அதே பிரச்சனை தான் உங்ககிட்டயும். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் மிஸ் ஆகிறது லவ் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப். போங்க, போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஆயுஷ் வந்தாச்சு. நேரம் ஆயிடுச்சு, பாவனை சீக்கிரம் வர சொல்லுங்கப்பா. பொண்ணு பிடிச்சிருக்கு. பொண்ணு பார்க்குறப்பையும் என் முகத்தை பார்க்கல, கல்யாணத்தப்பையும் என் முகத்தை பார்க்கல. இப்பயாச்சும் என் முகத்தை பாரு. வா உட்காரு. அடடா, முதல் இரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் முகத்தையே பார்க்கணும்னு இருக்கு போல. கொஞ்சம் மாப்படிக்கணும். அப்பா எப்ப வந்தீங்க? தாத்தாவை பாத்தீங்களா? பாட்டி பாட்டி எங்க? கவலைப்படாதீங்க பாட்டி, தாத்தாவுக்கு ஒன்றும் இல்லை, மைல்டான செஸ்ட் பெயின் தான். டாக்டர்ஸ்கிட்ட பேசினேன், ஒரு நாள் அப்சர்வேஷனில் வச்சுட்டு நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா அப்பா, பாட்டியை வீட்டுக்கு கூட்டு போங்க. அட்வொகேட்டை பார்த்தியா? 2 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்கப்பா. உனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, யோசிச்சு முடிவெடு. என் கனவுல வந்த மாதிரி நானும் தாத்தா காலத்துல பிறந்திருந்தா இந்த மாதிரி 85 வயசுல மைல்டான செஸ்ட் பெயினோட வந்து படுத்திருப்பேன். ஆனா எனக்கு நடந்தது யோசிச்சு பார்த்தா 60 கூட தாண்ட மாட்டேன் போல. வணக்கம். 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 அந்த மேட்ரிமோனியல் சைட்ல உங்க ஃபேமிலியை பத்தி பார்த்தோம்,
ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கும் உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல, ஐ எம் எ டிவோர்சி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா வி வில் ப்ரொசீட் ஃபர்தர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். நீங்கள் எந்த இயர் பாஸ்ட் அவுட்? 2014ல். நீங்கள்? 2010. ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? எஸ், ஐ எம் தேர். என்னம்மா, பையனை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேப்பா. சீம்ஸ் டு பி எ குட் ஃபேமிலி. எதுக்கும் ஒரு ரெண்டு இடத்துல விசாரிச்சுட்டு முடிவு பண்ணுவோமே. ஹலோ. 8 மார்ச் நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதோட என் கேம் ஓவர். போடா, இந்த நியூ இயர் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக கோவா போலாமா? ஐயோ ஆசை, வீட்டில் என்ன சொல்றது? அதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கலாம். கம், லெட்ஸ் பார்ட்டி இன் கோவா. வேண்டா, நம்ம ஹனிமூனுக்கு வரல. குட் மார்னிங். மார்னிங். பாத்துடா, இந்த காலத்துல எல்லாத்துலயும் அவசரம் உங்களுக்கு. சாரி தாத்தா, கை தவறி கீழே வந்துச்சு. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? வாங்க போலாம். வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்றாங்க தாத்தா, பாட்டி கூட. நான் ரெடி. இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வர்றேன், திருப்பி அங்கேயே அனுப்பிச்சிடாத. வண்டிய ஓரமா நிப்பாட்டு. நிப்பாட்டுன்னு சொல்ற, என்னடா ஆச்சு உனக்கு? நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ சரியில்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு தாத்தா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க எல்லாம் ரொம்ப லக்கி, பாட்டி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு. எனக்குன்னு அமைஞ்சிருக்கு பாருங்க ஒரு பத்ரகாளி. அப்பவே அந்த போட்டோகிராஃபர் சொன்னப்பயே நான் கேட்டு இருந்திருக்கணும். கடைசியா ஒரு வாட்டி சிரியன்னு சொன்னா. ஒரு நிமிஷம் பா. ஹலோ, சொல்லு டார்லிங். வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இன்னைக்கு நைட் ஷோ கூட போகலாமே. சரி, நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். ஓகே, லவ் யூ. நம்ம வாழ்க்கை கூட இந்த ஃபோனில் இருக்கிற ஆப் மாதிரி தான். அப்டேட் பண்ணலைன்னா ரெண்டுமே வேஸ்ட்டு தான். எங்கே அந்த ஃபோனை கொடு. இதை பாரு. இது என்ன, ஐஃபோனா? ஆமாம் தாத்தா, ஐஃபோன் 7 லேட்டஸ்ட்டு. டேய், இந்த கார் வாங்கி 6 மாதம் இருக்குமா? இதில் ஏதோ புது மாடல் வந்திருக்காமே. இதுதான் தாத்தா லேட்டஸ்ட் காரு. ஃபோனில் இருந்து கார் வரைக்கும் எல்லாம் லேட்டஸ்ட்டு. ஆனால் ஒய்ஃபு மட்டும் 1950 இருந்து வேணுமா? இது என்னடா நியாயம்? சரி தாத்தா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. இனிமேல் அவகிட்ட நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ண அவள் ஒன்றும் வால்யூம் கண்ட்ரோல் இல்லை. இந்த காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு சொன்னால் சர்க்கரை இல்லாத காப்பி மாதிரி. ஓ, போய் ஒய்ஃபுக்கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடு. ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் பாரு வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. பாவனா, 5 more minutes please. பாவனா, wake up, here's your coffee. Thank you. கலக்கற போய் எங்க போற?
நீ எனக்கு காஃபி போட்டு கொடுத்தல, நான் உனக்கு அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தர. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. தீர்க்க ஆயுஷ்மான் பவ. ஃப்ரெண்ட்ஸ், அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி இவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறப்போ யாரும் பிரியணும்னு போய் நிற்கிறது இல்லை. இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள மட்டும்தான் எதுக்கு தான் பிரியணும்னு போய் நிற்கிறாங்கன்னு தெரியல. இந்த டைவர்ஸை மட்டும் கண்டுபிடிச்சவன் என் கையில் கிடைச்சான், அவனை செத்தாண்டான்.